வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத்தை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத உங்கள் கூட டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத்தில் எங்கெங்கே ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஹேண்டு இது எல்லாமே எங்கே வரணும் அப்படின்றது எனக்கு வந்து டைலர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து டைலர் கொடுத்த ஆர்டர்ன்றதுனால அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. இஃப் சப்போஸ் டைரெக்டாக நமக்கு ஆர்டர் வந்திருந்துச்சு அப்படின்னா, ஆரி ஒர்க் போடுறோம் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு மார்க்கிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண தெரியுதோ இல்லையோ அது கூட நம்ம டைலர்கிட்ட கொடுத்து, ஆரி ஒர்க் முடித்ததுக்கப்புறம் டைலர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் வந்து மார்க்கிங் வந்து பேசிக்காக ஆரி ஒர்க் போடுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து டைரெக்டாக கஸ்டமர் கிட்டேருந்து எனக்கு வரல, இது வந்து டெய்லர் வந்து தெரிஞ்சவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அந்த கிளாத்தில் வந்து அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம், இந்த ரெட் கலரில் நான் ஒரு கிளாத் வந்து ஜாயின்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி லென்த்தியாக வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கிளாத்து வந்து ஏன்னா ப்ளவுஸில் வந்து நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹேண்டுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று த்ரெட்டை வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரேமில். அது வந்து த்ரெட்டு நிறைய வேஸ்ட் ஆகும், டைமும் நமக்கு அது வேஸ்ட்டு தான். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு கிளாத் வந்து நம்ம எப்பயுமே இந்த மாதிரி நீட்டமாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா மெஷினில் ஸ்ட்ரைட்டாக வந்து அதில் ஸ்டிச் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஸ்பேஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்மக்கிட்ட மெஷின் இல்லைன்னா ஹேண்ட்லேயே வந்து ரன்னிங் ஸ்டிச்சில் கூட அந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வேறு ஒரு வீடியோவில் அது உங்களுக்கு எப்படின்றத ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட மெஷின் இருக்கிறதுனால நான் வந்து மெஷின்லேயே அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இது 18 இன்ச் ஃப்ரேம். ஃப்ரேமில் வந்து மேலே வைக்கிற, அதாவது கிளாத்துக்கு மேலே வைக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரேம் பார்ட் வந்து இந்த மாதிரி நாடாக சுற்றி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. எதனாலனா அந்த ஃப்ரேம் வந்து டைரெக்டாக கிளாத்தில் வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நாடாக சுற்றுறது. ஸோ அதர் சைட் ஆஃப் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நூல் வந்து எப்பவுமே நம்ம கிளாத்தில் வந்து நூல் பிரிஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா, சில்க் காட்டன் ப்ளவுஸ்னால் கம்பல்சரி வந்து பிரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா கார்னர்லையுமே எங்கெல்லாம் நூல் பிரிய சான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு ஃப்ரேமில் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரேம் அப்படியே எடுத்து நம்ம ஸ்டாண்டில் வைக்கும்போது நிறைய கிளாத் வந்து கீழே வந்து விழுகும். ஸோ விழுகும்போது கீழே உள்ள அழுக்கு இதெல்லாம் வந்து இதில் ஒட்ட சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நமக்கு வந்து நம்ம கையை அடியில் கொடுத்து ஆரி ஒர்க் போடும்போது அது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த கிளாத் வந்து நம்ம கையை உரசிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி த்ரெட்டை போட்டு ஸ்டிச் பண்ணிக்குவேன். சப்போஸ் உங்ககிட்ட கிளிப் இருந்துச்சு அப்படின்னா, கிளிப் வந்து இந்த பெரிய கிளிப் இருக்கு இல்லையா, ஹேருக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். பட் வந்து அது அடிக்கடி வந்துடும், அது ரொம்ப பல்காக இருக்கிறதுனால வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ வெயிட் ஏறும்போது உங்களுக்கு அந்த கிளாத் வந்து கீழே கூடி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நூல் போட்டு அங்கங்கே ஜஸ்ட்டு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படியே இருந்துக்கும். ஸோ நம்ம பாட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதுக்கப்புறம் எடுத்து இந்த ஃப்ரேமை ஸ்டாண்டில் வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் வாங்குறதில்ல, ஆல்ரெடி நாம் வாங்கிட்டோம். இந்த ஸ்டாண்ட் வந்து என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற ஸ்டாண்டாக இருக்கிறதுனால நான் இதுக்கப்புறம் என்ன அட்வான்ஸ்டாக ஸ்டாண்ட் வாங்கினாலுமே அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ இருக்கிறத வச்சு நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து துணி வந்து கீழே ஃப்ளோ ஆகுதோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி ஜஸ்ட்டு ரொம்ப டைட்டாலாம் போட தேவையில்லை, லைட்டாக நாட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்துக்கும். இப்படி பண்ணும்போது இந்த கிளாத் வந்து
ரொம்ப அழுக்காகவும் ஆகாது, அதே மாதிரி ரொம்ப சுருக்கமும் விழுகாது. நம்ம கிளிப்பு போட்டோம்னா நிறைய சுருக்கமும் விழுகும். ஸோ இது வந்து நம்ம மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால அப்படியே மடிப்பாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த மெத்தட் வேணால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ் எப்படி நான் ஆரி ஒர்க் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.